Welcome back friends. Welcome to Tech Veta channel. Morning on the explanation class பார்த்தோம். அதுல வந்து brought னு சில பேர் போட்டுதாங்க. I have brought a story book for him அப்படினு சொல்லி brought அது bring உடைய past tense. அது வந்து தப்புங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம எப்படினா நான் என்ன தமிழ் வார்த்தை போட்டுர்க்கேன் பாருங்க. அவர்காக ஒரு கதை புத்தகத்தை வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கேனே ஒளிய அவர்காக ஒரு கதை புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லல. பிரிங்கன்னா கொண்டு வருதல்னு அர்த்தம். புரியுதுங்களா? வாங்கி இருக்கிறேன்னா நீங்க ஒண்ணு என்ன சொல்லணும்னா பைன்னு சொல்லணும். ஆமா பை தான், பை பாட் அதுதான் சொல்லணும். சரிங்களா? பர்ச்சேஸ்னு கூட கொஞ்சம் அது பெரிய வார்த்தையா இருக்கும். ஆனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல ரெண்டு வார்த்தை வந்து பர்ச்சேஸ் இல்லனா பை, இது ரெண்டு தான். சரிங்களா? பிரிங்கங்க வருது அதோட தமிழ் அர்த்தமே வேற, கொண்டு வருது. ओके அது ஒரு கிளியரன்ஸ்க்காக சொன்னேன். இன்னொரு விஷயம், he is there, he is over there, இது ரெண்டும் ஒண்ணா சார் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிய அமைப்பு கொடுத்து கேட்டிருக்காரு. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஹெல்ட்ங்கற வாக்கிய அமைப்பு வந்து சொல்லியிருக்காரு. அந்த verb நடத்தும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய வரும் சார்னு சொன்னேன். ஆனா he is thereங்கிறது நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். ஆகையனால தான் உடனே இத கிளியர் பண்ணிரணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் சொன்னோன்னா வாய்ப்பு வர சந்தேகம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஹீ இஸ் ஓவர் தேர், ஹீ இஸ் தேர் ரெண்டு என்ன சார் ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் புரிந்து கொள்வது தான் இதில் மிக முக்கியமானது. சரியா? ஹீ இஸ் தேர்னா என்னப்பா அங்கே தேடிட்டு இருக்க, இங்கே இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா ஹீ இஸ் ஹியர். கரெக்டா? அவன் இங்கே இருக்கிறான். இங்க தேடுறது பெஸ்ட். அவன் அங்க இருக்கான், அவன் அங்கே இருக்கிறான் அப்படின்னா he is there. கரெக்டா? இதுக்கு தமிழ் வாக்கியம் நான் வந்து போடல. எதுக்குங்க? இதுக்கு நான் தமிழ் வாக்கியம் போடல. எழுதிட்டாதான் புரியும். அவன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது he is here. he is there னா அவன் அங்கே இருக்கிறான். அப்ப he is over there னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அதற்கு மேலாக இருக்கிறான். கிராமத்தில் சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அவன் மேலாண்டா இருக்கான், அந்த அதுக்கும் மேலாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் மேலாண்ட அப்படிம்பாங்க, அதையும் தாண்டி அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? he is over there னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் காமித்து அதையும் தாண்டி அவன் அங்கே இருக்கிறான். ஒரு ஆள் அட்ரஸ் கேட்குறாரு, அந்த புளிய மரத்தடி தெரியுதுங்களா, அதுக்கு அந்தானா இருக்கான். he is over there. அதான் அந்த தேருங்கிறத இடத்துல நம்ம அந்த பாயிண்ட்டை போட்டு லேண்ட்மார்க்கை போட்டு சொல்லலாம். ஓவர் தேருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் குறிப்பிட்டு காட்டும் ஒரு இடத்தை தாண்டி இருப்பதாக பொருள். புரிந்து கொள்வது தான் இதில் மிக முக்கியம். ஓவர் தேர்னா என்ன அர்த்தம்? நீங்கள் குறிப்பிட்டு காட்டும் ஒரு இடத்துக்கு மேலாக, மேலாண்ட. ஓவர்னா மேலாகன்னு அர்த்தம். சரிங்களா? ப்ரிப்போசிஷனில் ஓவர்னா மேலாகன்னு அர்த்தம். அதற்கும் மேலாக மேற்புறம் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதையும் தாண்டி இருக்கிறான் சொல்லுவாங்கல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு. அந்த மாதிரி இல்லை, அந்த வாக்கிய அமைப்புக்காக. சரியா? சரி, காட் பிளஸ் அட்ஜெக்டிவ் பாப்போமா? நிறையா இருக்குது, அட்ஜெக்டிவ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் காட் எதில் இதில் அட்ஜெக்டிவ் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரி, இப்போ வந்து நம்ம உங்கள் பிரதர்கிட்ட வந்து நீங்கள் செய்தியை சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னடா பொறுப்பு இல்லாமல் அங்கேங்க அலைஞ்சிட்டு இருக்கு, காலையில் போனால் நைட்டு தான் வர, எப்போ சாப்பிட வர்ற, என்ன ஏதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நான் காலைல வேலைக்கு போயிட்டு வர்றேன், நீ வந்து எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் உனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணுறேன்னு, காலையிலேன்னு சாயங்காலம் வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இப்போ பிரிச்சா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கடுமையான வார்த்தையால் திருப்பி விளாசி போடுறாரு உங்கள் தம்பி. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவன் பேசுனது ஆக்ரோஷமான ஒரு பேச்சு வந்து உங்களுக்கு ஒரு அட்டாக் மாதிரி ஆகிடுது. என்னடா நம்ம என்னமோ பொறுப்பில்லாதவன்னு நினச்சோம், நம்மளை தாண்டி அவன் இது பண்ணுறானே. அவர் தனது சகோதரிடமிருந்து ஆக்ரோஷமான தாக்குதலை பெற்றார். தாக்குதல்னால் அடிக்கிறது கிடையாது, வார்த்தையினால் தம்பிக்காரர் அண்ணனை வந்து தாக்கி பேசுகிறார். நீ மட்டும் தான் பொறுப்பாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காத, நானும் ரொம்ப இதாக தான் இருந்துகிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீ என்ன படிக்க வைக்கிறது கூட ஒன்றும் செய்யலை, எல்லாமே அம்மா அப்பா தான் செஞ்சாங்க, நீ இப்போ என்னமோ ஒரு வேலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டறியா போறியா வரியான்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிறாப்புல அந்த பையன். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அவர் தனது சகோதரரிடமிருந்து ஆக்ரோஷமான ஒரு தாக்குதலை பெற்றார். இது வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது தான் அடி கிடையாது நம்ம வந்து பேசுறது தான் சரிங்களா அப்ப he got அவர் பெற்றார் he got என்னது பெற்றார் ஆக்ரோஷமான தாக்குதல் aggressive attack இதுதாங்க இதுல வந்து the aggressive னு சொல்றோம் பாத்தீங்களா he got aggressive தனியா கூட சொல்வாங்க நல்லா தாங்க இருந்தா he got aggressive அப்படினு சொல்வாங்க அப்படினா அது வந்து ஆக்ரோஷமாக திடீர் ஆக்ரோஷம் அடைஞ்சிட்டான் என்னாச்சுன்னு தெரியல நான் பார்த்தோனே முகம்லாம் அப்படியே சவுப் அந்த நம்பியாருக்கு போற சவுப் லைட் மாதிரி இவனுக்கு வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி he got aggressive attack யாரிடம் இருந்து தன் சகோதரிடம் இருந்து அப்ப இருந்தனா from his brother புரிஞ்சிட்டீங்களா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் he got aggressive attack from his brother ஓகே சரி அடுத்து பாருங்க இல்லங்க அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படினு சில பேர் சொல்வாங்க அதுக்கு நம்ம அடுத்து பார்க்க போறோம் அவன் செய்த காரியத்தால எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது ஏன்டா கொண்டு போய் அந்த வேலைய அவனை செய்ய சொன்னோம் பேசாமலாவது இருந்திருக்கும் நானாவது செஞ்சிருப்பேன் ரெண்டு நாள் மெனக்கெட்டு அவன் செஞ்ச காரியத்தால எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது இத நீங்க தான் எனக்கு சொல்லணும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் அவர் செய்த காரியத்தால் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது எரிச்சல்ங்கிறது இரிட்டேட்டுங்க சரிங்களா இரிட்டேட்டட்னு வரும் இந்த இடத்துல சரிங்களா அவர் செய்த காரியத்தால்ங்கிறதுல தான் நீங்க விஷயமே இருக்கு எப்படி அது வந்து நீங்க வந்து சொல்ல போறீங்க அப்படிங்கிறது அது ரெண்டு மூணு வகையில சொல்லலாம் அது நான் இப்பவே சொல்லிறேன் ரெண்டு மூணு வகையில சொல்லலாம் நீங்க எந்த வகையில சொன்னா அது சரியா வருதுங்கறத நான் பார்க்கறேன் ஓகேவா The irritated la nama aduthathu paaka avana paathale erichila varudunu solla porom indha mala pala vishayangal irukku sadharanama erichil undu summava irukku nariya irukku erichil adala nama paaka porom idhila enna ungalku clearance kadichi adha answer pandringa na paakren okay answer pannunga doubt irundha paathukalam bye friends